ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு ஆல்பாமேக்ஸ், நான் உங்க மகேஷ். இந்த வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பாய் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நடக்க போகுது, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. இப்ப இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் பாய் பிரியாணில இன்னைக்கு ஓப்பனிங்னால ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி 10 ரூபீஸ்க்கும் மட்டன் பிரியாணி 30 ரூபீஸ்க்கும் கொடுக்குறாங்க. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உங்க கூட நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த ஃபுட் வில்லேஜ்க்குள்ள போலாம். மரத்தடியை தேடி போலாம் வாங்க. அங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்து ஒரு பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன், இங்க வந்திருக்கேன். தெரியும் பாருங்க, இருக்காங்க, நல்ல வியூல வந்திருக்கேன். எனக்கு அங்க சாப்பிட்றதோட இங்கேயே பரவாயில்லையா தோணுச்சு. எப்படியும் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இங்கதான் அதை சாப்பிட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 பேக்கெட் இருக்கு. இதுல எது சிக்கன் எது மட்டன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓபன் பண்ணுவோம். இதுதான் சிக்கன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஏன் இது 1 kg பார்சல் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாவது அப்படியே சாப்பிட்ருக்கலாம். சரி, இப்போ இந்த பார்க்க மட்டையில் இதை போடுவோம். இது என்ன மட்டன் சிக்கன் நினச்சேன். சிக்கன் தானே. 1, 2, 3 என்ன தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் பீஸ் வெந்திருக்கு. பிரியாணி கொஞ்சம் உதிரியா இல்லை, அது கவர்ல போட்டு பார்சல் பண்ணனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் கையில ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. நல்ல காரம், ஒரு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த பாருங்க, ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கையில ஒட்டாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். உதிரியா இல்லை. ரைஸ் நல்லா வர வரையா இருக்கு. இருந்தாலும் மசாலா ரொம்ப இது பாருங்க, இந்த மாதிரி இடம்லாம் நிறைய அப்படியே திக்கு திக்காக இருக்குது.
இதனால் கொஞ்சம் மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகுது பார்த்தீங்கன்னா. ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா பீச்சில் உட்காந்து சாப்பிட்றது தான். இப்போ மட்டன் ஓபன் பண்ணலாமா? முதலே பேசிருக்கணுமோ ரெண்டு பேரும். ஏய், இது அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. கலரை பார்த்தீங்களா? உள்ள தெரியுதா? நான் வெளில எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூதி நேசம் கொட்டி கொஞ்சம் சிக்கன் பிரியாணி நீங்கள் காட்டுங்களேன், டிஃப்ரென்ஸ் காட்டுவோம். கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, வேற வேற அடுப்பில் செஞ்சது நல்லா தெரியும். இது நல்லா ரெட்டிஷா, இது கொஞ்சம் வீட்டில் செய்கிற ஸ்டைலில் இருக்கு. இப்போ மட்டனுக்கு போகலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. பாய் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. இதோ அந்த சொல்ல போனால் அந்த கல்யாணத்துலலாம் சாப்பிட்டு போல கொழுப்பாக இருக்கும் அந்த மீட்டு, அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம் ரைஸோட. நல்லாவே இருக்குது. எத்தனை பீஸ் இருக்குது இதில்? மட்டனில் பீஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே கொஞ்சம் இருக்குது, அதில் பார்க்கலாம். ஒரு பீஸ் தான் இது வரைக்கும் வந்துருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது. அப்படின்னா அப்படி இப்படி டெண்டரியாக இருக்குது மீட்டு. இந்த ஃபாரின்லாம் பீஃப் கட்டினா அப்படி தான் உள்ளே தெரியும். நான் சாப்பிட்டதில்ல. இதுல பாத்தீங்கன்னா எக் ரைத்தா எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க கொடுத்த 30 ரூபாய்க்கு இதுவே போதும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப லாஸ்ட் பைட் போயிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணலாம். எனக்கு நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒன்று தான் மனசு கேட்கல, அங்கே டைனிங் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அங்கே நிறைய யூடியூப் பிளாகர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், அவங்க மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. கொரோனா டைமால் தான் அங்கே டைனிங் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வீட்டில் அமைச்சிட்டாங்க, வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. நல்லாவே தெரியும். ஆனால் நான் வீட்டுக்கு வரல பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இன் மை ஃபேட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் ஃபன் கைஸ். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, இப்போ பீச்சுக்கு போய் கேக்கல ஊப்பறேன். எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கும்? வாங்க போகலாம். தண்ணி பாட்டில் வக்க இல்லையா? வாங்க வக்க இல்லையானு கேட்பானு. பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்க ஏரியா தான். நல்லா எதே ஒரு இதுவா இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா குப்பம் இருக்கு. அழகான இடம் எனக்கு பீச்சு. நாங்க மீன் வாங்கும் போதெல்லாம் இங்கதான் வருவோம். அதாவது என் ஏரியா சைதாப்பட்டுலயும் இருக்கு. சைதாப்பட்டுல 14 கொட்டி வாக்கத்துல 14 இருப்பேன். என்ன கேட்டுக்காதீங்க.
பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோட்ல தான் இருக்கேன். ரோடு பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. பகல் நேரத்துல வந்திருக்கோம், ராத்திரி வரலான்னு தான் ஆசை, ஆனா வீட்டுல விட மாட்டாங்களே, என்ன பண்றது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு, ஒரு கார் உள்ள போகுது, நம்மளும் பின்னாடி போக போறோம். கொள்ளடிக்கலாம் இல்லைங்க, பயப்படாதீங்க. இது பாருங்க நல்ல பெரிய அகாலமான ரோடு, ஆனா இது கொஞ்சம் குறுகலா இருக்கு. இது எவ்வளவு மீட்டருக்கு நான் போவோம்? ரோடு 1 கிலோமீட்டர் ரோடா. இப்ப நம்ம போக போறோம் உள்ள. வரணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு இது வரைக்கும் நான் வருவேனே எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நானே வண்டி ஓட்டிட்டு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஏதோ ரெட்ட பண மரம் தானே சொல்லுவாங்க, என்னடா நடந்தே போறாங்க. எல்லாரும் இதுல வாக்கிங் போவாங்க, வாக்கிங் போவாங்களா? அப்ப ராத்திரியிலே யாரும் வர மாட்டாங்களா? ராத்திரியிலே வருவாங்கடா, சும்மா கட்டுக்கடை முந்திச்சு. உன்ன மாதிரி யூடியூப் ஆளுங்க விடுற கட்டுக்கடை அதுல முந்திச்சா? ஆமா, அவ்வளவுதானா? இதான் ப்ளூ கிராஸ் ரைட்ல இருக்கு. ஓ ஓ, இதான் ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ் ஆளுங்க இங்க இருக்கும்போது ஏன் பயம் வரப்போகுது? இங்க ரெட்ட பண்ண மரமும் காணும். அதையும் நான் சொல்லியிருந்தேன், எல்லாமே சுற்றி சுற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல.